அரசனில் ஒருவன் யோகானன். அவருக்கு கிட்டே அடிக்கடி இருந்தவர். Thank you.
படியாக அவர் எல்லாவற்றையும் தம்மை குறித்து ஒப்படாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒளியிலே இருக்கிறார், மறைவு ஒன்றுமே இல்லை, ஒரு மறைவும் இல்லை, ஒளியிலே ஜெபிக்கிறார். இருளும் அவருக்கு ஒளியாய் இருக்கிறது. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. மறைவான காரியங்கள் அதி உயர்ந்த தேவனிடத்திலே இல்லை. இந்த மெசேஜ் செய்தியை யோவான் சொல்றான், அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியம் உள்ளதென்று சொல்லியும் அவரோட ஐக்கியமாயிருக்கிறோம் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாக, நடக்கிறது என்றால் எப்பொழுது ஞாபகம் வாழ்கிறது, இருளிலே ஜீவித்தால் இருளிலே வாழ்கிறவர்களாக இருந்தால் நடந்தும் உண்மையின்படி வாழாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இது இந்த செய்தி மேலே இருந்து பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி. நாங்கள் ஒளியிலே நாளாந்தம் வாழவிட்டால் பொய் சொல்லுகிறோமாம். அவரோட ஐக்கியம் ஐக்கியத்துக்காக அழைக்கப்பட்டோம். பவுல் யோகானனை போல முகத்தை பார்த்து யேசுவின் பக்கத்தில் இருந்த காக்கையில் யோகானன் முன்னரை வருஷம் ஏறக்கூடிய அவரோடு இருந்து அவர் வாயினாலே கேட்டான், தொட்டான், நோக்கி பார்த்தான் எல்லாம். பவுல் எழுதுகிறான் நம்முடைய மகனோடு ஐக்கியமாயிருக்க இயேசு கிறிஸ்துவோடு அழைத்த யாவை உண்மையுள்ளவர். 2 கொரிந்தியர் 1:9. ஆனால் யோகானன் எழுதுகிறான் நம்முடைய ஐக்கியம் அதி உயர்ந்த தேவன் டாடியோடும்
அவருடைய மகனாகிய யேசுவோடு மெஷியா இருக்கிறது. I will take John. நீ விரும்பி தேவன் வெளிச்சத்திலே வாழ்கிறாரும் எந்த ஒரு இருளும் அவருக்குள்ள இல்லை. அவரை போல மேலே இருந்து பிறந்தவர்கள் அவருடைய ஆடுகள். வெளிச்சத்திலே வாழ்ந்தால் டாடிக்கும் மகனுக்கும் அவர்களோடு ரெண்டு பேர் நாங்கள் ஐக்கியமாக இருப்போம், கூட்டுறவாக இருப்போம். We have communion. We can communicate. செலவழ செலாக்களுக்கு போன் எடுக்கிறோம். அங்க செங்களத்தில் சொல்லப்படுது ஆள் இல்ல, நம்ம மாறிட்டு அப்படி பண்ணிட்ட. நாங்கள் ஒளிப்பு மறைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவனை போல அவர் மகனை போல வெளிச்சத்திலே வாழ்ந்தால் எங்களுக்கு கம்யூனிகேஷன், ஐக்கிய உறவு, கூட்டுறவு எந்த நேரமும் கதைச்சு பேச்சு உள்ள ஒரு வாழ்க்கை. மற்றவர்களுக்கு இல்லை, வெளிச்சத்திலே வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதிவேந்த தேவனோடு மகனோடு ஐக்கியம் இருக்கும். மற்றவர்களுக்கு இல்லை. How can you have? அப்படி இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார். சரி, அதான் அவர் மகனும் ஒளியாக இருக்கிறார். God is light. யோவான் 1:5. அவருடைய மகன் ஒளியாயிருக்கிறார். யோவான் 8:12. ரெண்டு பேர் ஒரே ஆவி. மகனுக்குள்ளே மகன் அதிவேந்த தேவன் பிதாவுக்குள்ளே. அதை நம்ம பண்டிக்கு கூறப்பட்டது. உன் பைபிள தொடர்ந்து பார்த்து படி. வார்னிங் கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி எது எப்ப தொடங்கும் தெரியாது. ஈரான் அளவு
அளவை பார், இஸ்ரேல் அளவை பார். சின்னொரு கரட் கிழங்கு மாதிரி இல்லையா? தேவனுக்கு பெரிய தேசம் தேவையில்லை. உலகமும் அதன் தேசங்களும் அதன் குடிகளும் எல்லாம் அவருடையது.
கண்டவர்கள்தான். அதிவேந்த தேவனோடும் மகன் இயேசுவோடும் யூ கேன் டாக் எனிவேர், எந்த இடத்திலும் யூ கேன் டாக். எதுவும் பேசலாம், கல்விகள் கலாம், கூட்ட நேரம், குளிக்கும் நேரம், சமைக்கும் நேரம், நேத்திர கொள்ள போன நேரம், எழுந்த நேரம், தெருவில் நடந்து போகும் நேரம், இதில் தொடர்ந்து என்ன இருக்கிறோமோ எனக்கு தெரியாது. இந்த ஐக்கியம் ஐக்கியம் வைக்கக்கூடியவர்கள் முதலில் யோகானன் புத்தகத்தோ பெற்றார் இல்லாத அநாதை பிள்ளைகளாக
பேசவாடியால் எல்லாமே பேசினார். இன்னும் கொஞ்ச நாட்களில் உலகம் என்னை பார்க்காது. நீங்களும் என்னை பார்ப்பீர்கள். நான் வாழ்கிறபடியால் நீங்களும் வாழுவீர்கள். நான் என் அடியிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அவருக்குள்ள அடி அவர் எங்களுக்குள்ளோ வந்தார். யாரோட வருகிறார்? டாடியோட. ரெண்டு பேரும் பெரிய மாட்டார்கள். டாடியும் மகனும் என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கீழ்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் அவன் மேல் என் டாடி அன்பாயிருப்பார். நானும் அவர் மேல் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வழிபடுத்துவேன். யூதாசாலாக ஸ்காரியோத் கேட்டான், இனங்களுக்கு வழிபடுத்துவீர் உண்மை உலகத்துக்கு இல்லாமல்? மறுபடியும் ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவனின் வார்த்தைகளை கீழ்படிவான், கட்டளைகளுக்கு அவனின் எந்த அடி அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். இவையாவும் கோரப்பட்டதை யோவானன் one-to-one கேட்டு அதை நாங்கள் வாசிக்கிறோம். எங்கே இருந்தெல்லாம் பேச இருக்கிறார்கள்? யேசுவை பாருங்கோ, அதுவும் அவரை போல பாத்திரத்திலே நடித்து பங்கு பெற்ற ஒரு மனுஷன் நாங்கள்
குடிசைகளை மேலே அவரே பாப்போம். அதாவது சுவிசேஷங்கள் கண்ட அதே யேசுவா மனுஷராக இருந்த பொழுதும் உயிர்த்தெழுதல் மேல பணம் இந்த உடுப்பு கூட அல்ல, ராஜாதி ராஜன எருசலேம் பெய்களுக்கு இது தெரியும், அநேகர் குறித்தவர்களுக்கு தெரியாது. அநேகமாக பெரும்பாலவன் எருசலேமிலே வந்து ராஜ்யத்தை அரசாங்கத்தை நிலைநாட்ட போகிறார். யாருக்காக வருகிறார்? எப்படிப்பட்ட மனுஷர்கள்? அவர் வருகைக்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறவர்கள். எபிரேயர் 9:28 போட்டுக்கு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆக்சுவலி தோசு வெயிட் ஃபார் ஹிம் டிசையர் ஃபார் ஹிஸ் கமிங். ஈகலி வெயிட் ஃபார் ஹிம்
தற்கொலை குச்சூருக்கு போட்டு செத்து போனார்கள். பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும்.
கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், கட்டளைகள், செய்திகள் இயேசுவின் மூலம் களவாடப்பட்டது. ஓராளும் தங்களுக்கு தங்களுக்கான ஆக்களை செய்து கொள்ள அந்த ஊழியத்தின் தங்கட பேரை வைத்துக் கொண்டார்கள். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு சந்திக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு விடுதலையாக்கிறார், இயேசு குணமாக்கிறார். இப்படி ஆய் அவர் கொண்டு வந்த செய்திய சொல்லுவோம், விடாதே பேய். அது சும்மா வாழ்க்கை அல்ல, ராஜ்யத்தின் வாழ்க்கை. யார் ராஜ்யத்தின் வாழ்க்கையை எங்கே வாழலாம்? அவராலே பிறந்தவர்கள், வார்த்தையால் பிறந்தவர்கள். ஒன்று பேசா ஒன்று 23, அவர்கள் உலகத்தார் அல்ல. 14, 16, 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
அந்த வாழ்க்கையை வாழலாம். அதுவும் அவர்களது சாய்ஸ். சரி, மறுபடியும் பிறந்தார்கள். ராஜ்யத்தில் வாழ்க்கை நிபந்தனை யேசுவா போட்டிருக்கிறார். நாளாந்தம் ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் தன்னைத்தானே மறுத்து தன் மரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் ஒவ்வொரு நாளிலும் வர கடவன். இதுக்கு பார்த்தான் பெயர் யேசுவா சொன்ன மத்தியாக கவனமாக்கள் 7:13-14 வழி. கசம் யேசுவை விட அம்மாவை கூட நேசிக்க முடியாது, அப்பாவை கூட நேசிக்க முடியாது, புருஷனை மனைவியை நேசிக்க முடியாது, அவரை விட பிள்ளைகளை நேசிக்க முடியாது. இதுக்குத்தான பேர் இடுக்கமான வழி. ஆமா, அச்சா அச்சா அச்சா.
வழியிலே போகிறது. ராஜ்யத்தின் வாழ்க்கை மற்ற வழியிலே போகிறது. நாளாந்தம் வெளிச்சமாகிய அவரது வார்த்தை தேவனுடைய வார்த்தை யேசுவா அவரே ஒளி. அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நாளாந்தம் வாழ்கிறவர்கள் டேடியோடும் மகனோடும் ஐக்கியம். அவர்களுக்கு ஜபம் வேலை உண்டு உண்டு இல்லை. இருந்த பிள்ளையை சொல்லவில்லை. ரெண்டு மூன்று பேர் ஐந்தாறு பேர் ஜபிப்பற பிள்ளையன்று சொல்லவில்லை. புத்திமதிகள் உண்மை கட்டளைகள் கற்பித்தல்கள் வார்த்தை நீதி ஆலோசனை ஒழுங்குகள் நியாயங்கள் விதிகள் இவைகள் எல்லாம் செய்துதான் அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் வாழாதவர்கள் அதி உயர்ந்த தேவனோடும் மகன் யேசுவோடும் ஐக்கியம் வைக்க முடியாது. கேட்க மாட்டார். அவர் குடியிருக்க பதினாலு இருபத்தி மூன்று இல்லை வாரது ஐக்கியப்பட ஏன் அவர்களுக்கு குடியிருக்க இடமே இல்லையா? பெய்களுக்கு தன் இடமே இல்லை. ஆரியாவுக்கு உள்ள புந்தர வேண்டும் என்று பார்க்கிற உடல் இல்லாத ஆட்கள் டாடிக்கு மகனுக்கு மூடல் அவர்களுக்கு கட்டாயம் ஒரு மனுஷன் மனுஷக்குள்ளே குடியிருக்க வேண்டும் என்று இல்லை. உள்ளே குடியிருக்க வந்தவர்கள் நடிகமானும் அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் உலகத்திலே செய்கொண்டு மனுஷனோ மனுஷியோ மறுபடியுமாக
வாழ்க்கை கேட்டு திரும்பினால் எப்பொழுதும் வந்த பரிகாரம் குடியிருப்பார்கள் என்று நினைக்க கூடாது. அவரை மனதளித்தால் யேசுவை அவர் எங்களை மனதளிப்பார். கீழ்படியாமல் விலகினாக்கள் உலகத்துக்குள்ளே மறுபடியும் போய் புதைந்தாக்கள் அவருக்கு பிரியமா இருக்குமா? இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போதகர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஜனங்களை பிரியப்படுத்த பணாசை பிடித்தவர்களாய் அவர்களுக்கு விருப்பமானதை சொல்லுவார்கள். அப்பதானே அங்கே போகாமல் தசுவாதையும் காணிக்கையும் போடுவான். வெளிச்சத்திலே வாழ்வது அவரது வார்த்தையின் வெளிச்சத்திலே நாளாந்தம் வாழ்வது. வெளிச்சமுள்ள வாழ்க்கை மாயமாலம் இல்லை, ஒழிப்பு மறைப்பு இல்லை, பொய்கள் இல்லை, சுத்தமாத்த இல்லை, இருக்கிறதை இல்லை என்றும் இல்லாத இதை இருக்கிறதுன்னு சொல்லும் வாழ்க்கை அல்ல. வெளிச்சத்திலே வாழ்வது கூட்டி குறைச்சி சொல்றதல்ல, உண்மையிலே நடக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள். வெளிச்சத்திலே வாழ்ந்து டரியோடும் மானோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். நாளாந்தம் அவர்களுக்கு தெரியும் யேசுவா இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. யோகானன் 15:5. யேசுவா இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய காரியங்களை இந்த உலகத்தின் காரியங்கள் நோ, அவருடைய வல்லமை அவருடைய வழி நடத்துதல் ஒன்றுமே இல்லாமல் அவர் இல்லாமல் செய்ய முடியாது. யேசுவாவுக்கு பின்னாலே போவது அவரது வாழ்க்கை, அவரது வாழ்க்கை போக்கு, அவரது சுபாவம்
வெற்றியை அடைந்திருப்பார். அவர் முன்னால நடந்து போக சீஷர்கள் மாதிரி நாங்க பின்னால போகிறது. Now we can't see him. Now கற்படுகிறவர்களுக்கு உள்ளே வந்தார். அவரும் டாடியும் ஒரே அவையாக. இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தைகள் 100ல் 98-9 பேருக்கு உள்ள போகாது. ஏன் என்று சொல்கிறேன், மூன்றாம் ஆளுங்கிற அந்த ஆவி அவர்களை விடாது. ரங்கையும் மகனையும் டடியையும் மறைத்து போட்டு
மனசும் யோசனைகளும் இந்த மாமிசம் இந்த உடல் இச்சை தேவைகளை நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் யோசனைகளுக்குள்ளே வந்து பூந்து உடல் இல்லாதாக்கள் எங்களை வழிநடத்தினார்கள். ஆகாயத்து அந்தகார பிரபு ஐயோ எத்தனை பேருக்கு விளக்கம். சகோதரனே
வரேன்னு பாருங்க. யார்? ஜான். நான் ஒளியில தண்டிக்கிறேன். முதலாவது கட்டளைக்கு கீழ்படுகிறாயா? கணக்க காதையாவது வாயில உண்மை இருக்கா? இங்க உண்மை இருக்கா? உனக்கு தெரியுமே இல்லண்டு. ஏன் விட்டுட்டு போனதுண்டு உனக்கு தெரியுமே? இருந்து சபையை விட்டு யோகானன் சொன்னான். கொஞ்ச பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர்கள் நம்முடையவர்களாயிருந்தால் எங்களோட இருந்திருப்பார்கள். நம்முடையவர்கள் அல்ல என்பதை வெளிப்படையாய் காண்பிக்க பிரிந்து போனார்கள். என்னோடு இருந்தவர்களை நான் அறிவேன். ஒருத்தருக்கும் வெளியில போய் கூட்டம் நடத்துகிற ஒருத்தனுக்கும் வாழ்க்கையில்லை, வெளிச்சம் இல்லை. கள்ளம் சுத்தமாத்து மாயமானம். ரோட்ல யாராவது எங்கட ஆக்கள ஊழியந்தாரன் ஊழியந்தாரன் சொல்லிக் கொடுங்க. சகாயம் சகாயம் அவன்கிட்ட சொல்லுங்க. முதுகெலும் இருந்தால் என்ன காண சொல்லு. எத்தனை நாட்களுக்கு வஞ்சிக்கப்பட்ட ஆக்களை வஞ்சு கொண்டு பழைய சோறும் கறியும் நாறி போனது. அவன் மட்டுமல்ல, எத்தனையோ போயிரு. இவர்கள் அங்க மனம் திரும்ப போறார்கள். வெளிச்சம் இல்லையே, மனம் திரும்பதற்கு வெளிச்சம் தேவை. தேவனுடைய வெளிச்சம் அல்லது படாது பேய். நாம் முதலாம் நாள் மன திருப்ப சொன்னேன், பேய்களை வறுக்கும்படி சொன்னேன். அந்த நேற்றைக்கு வந்து சொல்லிச்சது, நேற்றையோ காலத்துக்கு பிறகு நல்ல நேத்தனை கொண்டேன். அதை சொல்லிக்கொண்டு நிறைய தூக்கி அறிவட்டு. என்ன மாற்ற ஆக்கள் உள்ள உண்டாயிருக்கும். வெளிச்சத்திலே வாழ்வது இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வது. முதலாவது அவர் தேவனுடைய மகன். நீ கிறிஸ்தவன் சொன்னால் காணாது, மேலே இருந்த பிறந்தாய. அவர் உண்மை உள்ளவர், எல்லாம் உண்மை. நீ வெளிச்சத்திலே வாழ்கிறன்னு சொன்னால் உண்மையை பிடித்து கொண்டு நாளாந்தம் வாழ வேண்டும்.
எல்லா நேரத்தும் உண்மை. உனக்கு தெரியுமே என் கூட்டத்தை வச்சிருக்கிறான்னு, தெரியாதா? இப்படிப்பட்டார்கள் டிமிக்கப்படுறாங்க, தங்களை தாங்களே வஞ்சித்து கேட்கிறவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். 2 Timothy 3:6 They are deceiving themselves and at the same time deceiving others. நடந்து கொண்டிருக்க எனக்கு பாரத செலவுகள் இவங்களை ரோட்ல கண்டி நான் வந்து உட்கார போறேன். உண்ட கூட்டத்துக்குள்ள நீ பேசு, பேசுகளையே பேசு, நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். பாபம் என்ன பேச போறாய்? பயப்படாத, செய்ய மாட்டேன். சில வேளை வாரதான் சொல்லாம கொள்ளாம ரெண்டு பேரு கூட்டிட்டு போய் குழப்ப குமார் கள்ள குமார் பொய் குமார் பெருமை குமார் சகாயம் ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு இப்ப என்ன வார்த்தையை கேட்கிறார்கள்? கிறிஸ்டியன் செத்தபின் மோட்சம் அவனுக்கு என்ன ராஜ்யம் உனக்கு தெரியாது? இன்னும் ஒரு காரியம் வாரது, பெரிய கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும். முத்தவழியில வெபர் ஸ்டேடியம் இந்த பாரூர்ல இருந்து வெளியே போன குட்டி ராஜாக்கள் வந்து உங்களோட சாட்சி வேறொன்னு கேட்க கூடாது. சாட்சி எப்படி உனக்கு இந்த கூட்டத்துக்குள்ள வந்தது? எப்படி உன் வாழ்க்கை மாறியது? எல்லா ஜனத்துக்கும் 5000 10000 தரங்கள் சொல்ல பாப்பம். ஏன் போனாய்? யாரிடத்திலே கற்றுக்கொண்டாய் சொல்லுவியா? வாஷ்ரூம் கூட வேணும், வயிறு குழம்பு. கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச பேரை ஏமாத்தலாம், எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. அதுவும் உங்களுக்கு தெரியாது. தேவனை ஏமாற்றலாமா? அது தெரியுமாண்டா தொடங்கி இருக்க மாட்டா. எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு பால் சொன்ன மாதிரி ரோமர் 16 நல்ல வார்த்தைகளை பேசி ஜனங்களை வசன் மீனால் பேசி வஞ்சிக்கிறார்கள். இவர்கள் ஊழியம் செய்வது யேசுவுக்கு அல்ல, வயிற்றுக்கு. I gave you that scripture 16:18 எஜமானாகிய
ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிறுக்கு எங்க போட்டிருக்கிறார் என்று பாருங்க. பணத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். சோ யாராவது ரோட்லே கண்டா இன்னைக்கு அப்படியா வந்தது? என்னென்னால் கணக்கு பேரை சந்திச்சு ஊழியத்தாரன் ஊழியத்தான் உங்களை போலெல்லாம் ஊழியக்காரர்கள் எனக்கு தேவை, ஊழியத்துக்கு அனுப்புவா உன்ன போல ஆக்கி விடுவாய். நீ பே என்றால் தலைப்பே ஆகுவாய். யார் அப்படி சொன்ன? ஏச்சுவா கேட்டு கேட்டு தெரியல. இவர்கள் வெளிச்சத்திலே ஜெயிக்கிறார்களா? அவர்களும் இல்லை, அவர்களுக்கு கிளைகளும் இல்லை. தேவ கட்டடங்களுக்கு கீழ்படியாமல் வெளிச்சத்திலே நான் வாழ்கிறேன். நான் போதையர். சொத்த வாங்கிய தெளிவாக எழுதியிருக்கிறான். நான் சொல்வதை தானியங்கள் உண்மை உள்ளவர்கள் உண்மை உள்ளவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பான். எல்லாரும் பாருங்க. படி நடந்தார் தாழ்மையோடு அவருக்கு பின்னால போறார்கள். வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று சொல்றார்கள். தாழ்மையிலே நடக்க வேண்டும், உண்மையிலே நடக்க வேண்டும். யேசுவா முடிவரை கீழ்ப்படி உள்ளவராய் தடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து நடந்தார். யோவானன் 15 8-10. சோ யேசுவாவுக்கு பின்னால போகிறவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் ஜீவிக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் வெளிச்சத்திலே ஜீவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஐக்கியம் டேடியோடும் மானோடும். அவர் கீழ்ப்படிந்து டாடியோடு ஐக்கியமாய் டாடியின் அன்பிலே நிலைத்திருந்து எங்களுக்கு காண்பித்தார். சோ அவருக்கு பின்னால போறவர்கள் கீழ்ப்படிவுள்ள ஜீவியம், கட்டளைகளுக்கு தாழ்மை உள்ள ஜீவியம், அவரே போல உண்மை உள்ள ஜீவியம். எல்லா நேரத்திலும் உண்மை. பேங்க்ல கச்சேரியில கள்ளமா ஒன்றை செய்யாது. எத்தனை பேர் முடிவெட்டிருக்கிறாங்க காணிதாரன் சொல்லி கள்ள உறுதி வச்சு கொடுத்து அம்பிட்டுட்டாங்க.
What a shame. இயேசுவின் பின்னால போறது வெளிச்சம். ஒருவன் என்னை பின்பற்றினால் இருளிலே வாழாமல் ஒளியிலே வாழ்வான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்படிப்பட்டவர்கள் தான் டாடியோடும் மகனோடும் ஐக்கியம். என்னெல்லாம் சொல்லப்படுது, வெரி சிம்பிள். இயேசுவை இயேசுவை பின்பற்றுவது, உண்மையை பின்பற்றுவது, இயேசுவை பின்ன செல்வது, தாழ்மையிலே வாழ்வது, இயேசுவை பின்பற்றுவது, கட்டளைகளுக்கு கீழ்படிந்து வாழ்வது, இயேசுவை பின்பற்றுவது, ஒருவர் ஒருவன் நேசிப்பது. யார் சொன்னதே வழிகிட்டு போய் ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டு போட்டே, ரெண்டு பாட்டை படிச்சு போட்டே, ஒல்லாந்தர் காலத்தை ஒரு பிரசங்க, ஒல்லாந்தர் காலம் ஒரு பிரசங்கத்தை இயேசு தந்துகிறார். நீ சொல்லி ஆக்கள வஞ்சிச்சு கூட ஒன்று இல்லை பிச்சடுக்கிற மாதிரி. எங்க இருந்து வந்து சொல்லாதே வழிகிட்டு போனேன். அதைதான் முதலாவது சொல்லி நான் அவரோடு தான், அவரோடு எவர் அவரை அவரை வந்து சந்தி பாபம் என்ன சாதியான வஞ்சிப்பான மனுஷர்கள், ஷர்ட்டும் ட்ரௌசரும் எண்ணி ஒரு ஆறு பேர் வெளிச்சமட்டால் என்னன்னு தெரியாது, வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியாது. யேசுவின் வாழ்க்கை இது என்ன ஐக்கியம்? தனியும் மானும் உள்ள வருவாங்களா? எப்படிப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு ஒன்றுமே தெரியாது. குருடன் குருடனுக்கு வழிகாட்டுறான், விழு விழுந்து போறாங்கள், காணாது நிக்கிறாங்களே, தப்பு தப்பு. ஒரு ஆளுக்கு மேல ஒரு ஆள் விழுந்து இருக்க வேணும். யாராவது சகாயம் கண்டு கேட்டா ஊழியந்தாரன்னு, ஓ எனக்கு வேணும் என்று ஆள மெதுவாகிஞ்சார கூட்டி வா. நானும் கேட்க போறேன், எனக்கு ஒரு ஊழியந்தா. பிசாசுக்கு என்ன வெக்கம்? வார்த்தைக்கு கீழ்படிந்து நடப்பது, வெளிச்சத்திலே வாழ்வது, இயேசுவை போல தாழ்மையாகி ஜீவிப்பது,
வெளிச்சத்திலே வாழ்வது, கட்டளைகளுக்கு கீழ்படிந்து இயேசுவின் அன்பிலே தரியான நிலைத்திருப்பது போல நாங்கள் ஜெயித்தால் வெளிச்சத்திலே வாழுகிறோம். தேவனால் பிறந்த பிள்ளைகளை நேசித்தால் வெளிச்சத்திலே வாழுகிறோம். நான் வெளிச்சத்திலே வாழ்கிறேன் என்று சொல்லியும் சகோதரியை பயங்கிறவன் இருளிலே வந்து கொண்டிருக்கிறான். எங்க கொண்டு போறான் என்று பாருங்கோ. யோகானன் ஒளி, அவரது மகன் ஒளி, அவரது வார்த்தைகள் சொற்கள் கட்டளைகள் ஒளி. நாங்க வெளிச்சத்திலே நாளாந்தம் வாழ வேண்டும் என்றால் அவர் கொடுத்த வார்த்தையிலே கீழ்படிந்து ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வேலையை செய்ய வேண்டும். ராஜ்யத்தை அறிவிக்கப்படும். அதுதான் கட்டளை. அல்லது ஜனங்கள் விசுவாசிக்க முடியாது. They can't believe. What to believe? எங்களுடைய ஐக்கியம் அறிவேந்த தேவனோடும் மகனோடும் முதல்ல கீழ்படிந்து உள்ளே வர வேணுமே. 14:23 அது உனக்கு நடந்ததா? மூன்று கீழ்படி உண்டு. I don't know when I will teach that. Obedient life, மூன்று. ஒரு பகுதியினர் பயத்தினால் நடந்து போயிருவேன் கீழ்படுகிறார்கள். இரண்டாவது ஜனம் கடமைக்காக கீழ்படுகிறார்கள். அவர்கள் மேல் விழுந்த பொறுப்பு, உதாரணம் அவன் 100 அதிபதி வந்து சொன்னான், எனக்கு கீழே வேலையாக்கள் இருக்கிறாங்க, ஒருவனை வா கமிய அவன் மாற, ஒருவனை போ போறான் அதை செய்கிறான். இதுக்கு பேர் பொறுப்புணர்ச்சி, வேலையாக்களின் கீழ்படிவு. இது ரெண்டாவது. மூன்றாவது கீழ்படிவு என்ன தெரியுமா? அன்பினாலே கீழ்படிவது. ஓ, நீ கீழ்படிய விரும்புகிறாய், பிகாஸ் யூ லவ் டேடி அண்ட் லவ் யேஷுவா. அவரது கட்டளைகள் பாரமில்லை. அன்பினாலே கீழ்படுகிறவர்கள் இந்த மூன்றுக்குள்ள நீ அது. கத்தோலிக்க சபையில இருந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பாயாக.
அம்மா கூட்டு கோட்டை வாடா தம்பி, கேரிய போவோம். சாமியார் வர முதல்ல சபை மண்டபத்துக்குள்ள இருக்கல சாமியார் வருவார். மணி அடிச்சு பயம் நரத்துக்கு போயிருவேன். அது பாப்பம் எப்ப படிக்கலாமண்டு. மூன்று விதமான கேள்படிவு சோண்டைக்கு அநேக பேருக்கு ஒன்று தெரியாது, ஐக்கியப்படுது யாரோடு. நான் அறிய ஒரு இந்தியா போதகர் அமெரிக்கா கனடா பதினாலு இருபத்தி மூன்று ஐக்கியப்படுறது நோ. அவர்களது வெள்ளக்காரனும் கருவலும் இந்திய சிலங்க ஒரு ஆளோட மூன்றாம் ஆள் என்ற ஒரு ஆவியோட அப்படி சொல்லவில்லை. யோகானன் நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் பிதாவோடும் மாபெரும் மகனோடும். கரவன் கள் கவையுள்ளவன் கள் Receive the blessing. Yavreka Yehova Vaishpreka. Yagi Yehova Vanavirga Vanavirga. Ila Yehova Vanavirga. Vaisa Vikasha. Yehova Vole Asavidhi. Vole Kapara. யோகவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிச்சு பண்ணி உங்களோடு கிருபையாக இருப்பார். யோகா தமது முகத்தை உங்கள் பக்கமாக திருப்பீங்க. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யோகாவின் பேருந்து இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதால் இடையிடையே மாயமானம், இடையிடையே சின்ன போய் ஏதாவது அப்படி பெருசா அந்த ஃபார்மல டேட்டை மாத்தி மாத்தி விடுறேன். இப்படிப்பட்ட தெரியாது மகனும் தெரியாது ஐக்கியம் அப்படி வருமாரோ
நானும் டாடியும் அப்படிப்பட்டவர்கள்.